Hi friends, main room nama Bombay Kitchen la sandhikiradhula romba romba sandhi. Innikki nama paakapora special item vegetable egg fried rice. Adukku theviyana ingredients nama paakalam. Or onion, 3 muttai, mint, capsicum or bell pepper, red capsicum. Ungalku enna color irukudho kadikidho neenga adhai use pannikalam. Vera konjama carrot. கோபி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு 10 பல் பூண்டு, அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். வரும் பூண்டை மட்டும் ஃபர்ஸ்ட் பொடிசாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் அது கூடலாம் ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் போட்டு அரைச்சிருக்கேன் மிக்சியில். ஒரு க்ரீன் சில்லி உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டனா நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் டோட்டலாக இது வந்து ரெண்டு, அதில் ஒரே ஒரு க்ரீன் சில்லி தான் போட்டு அரைச்சிருக்கேன். தேவைக்கேற்ற உப்பு, பெப்பர், வெறும் சோயா சாஸ் வேறு. அது கூடலாம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஒரு சூப் பேக்கெட். இப்போது நான் வந்து இது ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் பேக்கெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது கிடைக்குதோ, இப்போ ஒன்லி சிக்கன் சூப் கிடைச்சதுனாலும் அதை எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்வீட் கார்ன் கிடைச்சதுனாலும் ஏதாவது, இல்லை மிக்ஸ் வெஜிடபிள் சூப் அதுவும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சூப் பேக்கெட் எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணணும். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பண்ண போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் ஒர்க்காக நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் வீட்டில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியாச்சு, அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட், அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் இதையும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ இதில் வந்து பூண்டு பொடிசு பொடிசு நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள். கலர் மாறவும் நம்ம வந்து அதில் வெங்காயம் போட்டுடலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இப்போ லைட்டாக மாறவும் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இதுவும் ஆனியனும் கொஞ்சம் வதங்கவும் அடுத்தல அடுத்தடுத்த வெஜிடபிள்ஸ் போட்டுட்ருக்கலாம். இது ஆனியன் வதங்கவும் நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு தான் விழுது தான் போடணும். இப்போ நம்மளுக்கு லைட்டாக கோல்டன் கலர் வந்துருச்சு, நம்ம இனி இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த காய்கறி போட்டுக்கிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இனி கொஞ்சம் காய்கறி வதங்கியாச்சு, எனக்கு இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெல் பெப்பரை போட்டுடலாம். காய்கறிலாம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், எல்லாமே செமி குக் போதும். கொஞ்சமாக பீஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இது உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை, கொஞ்சமாக இதில் பீஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இது பண்ண நேரமே சைடாக என்ன பண்ணுறேன்னா
ரைஸ் குக்குடு ரைஸ் அதை வந்து ஒரு பாதி வேக்காடு தான் வேக வைக்கணும். வேக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற போட்டுறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெந்திருக்காது, இது பாருங்கள் ரொம்ப வெந்திருக்காது. ஏன்னா ரைஸ் நம்ம கிண்ட நேரம் உடையக்கூடாது, அதுக்காக ரொம்ப வேக வைக்காமல் ஒரு பாதி கொக்கு தான் வேக வச்சுருக்கேன். நான் வந்து இந்த ரைஸ் இந்த கப்புக்கு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கான தேவையான காய்கறி தான் இதெல்லாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ண நேரமும் கொஞ்சம் உப்பு போடணும். அந்த ரைஸ் வேக வைக்க நேரமும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன், அப்போ தான் ரைஸில் பிடிக்க வந்துட்டு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இதில் இந்த சூப் பேக்கெட் போட்டுடலாம். நம்ம அப்படியே தான் தட்டுறோம், இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த பேக்கெட்டை அப்படியே தட்டிடுங்க, ஃபுல் பேக்கெட்டுமே தட்டிடலாம். இதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். மெதுவாக இதில் போட்டுடலாம். ரைஸை கொஞ்சம் மொதல் ஆற வச்சிட்டா ரைஸ் உடையாமல் அழகாக இருக்கும். நம்ம கிண்ட நேரம் ரைஸ் குக் பண்ண நேரம் கொஞ்சமாக உப்பு போட்டு குக் பண்ணுங்க, அப்படின்னா ரைஸ்லேயும் உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கிண்ட வேண்டாம், ரொம்ப கிண்டனா ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் போட்டாலும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியமாக போட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டாலும் அது அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா வராது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தல ஒரு சின்ன பேன் எடுத்துட்டு அதில் இந்த 3 முட்டை எடுத்திருக்கோம். அந்த 3 முட்டையில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தனியாக ஊற்றி லைட்டாக ஸ்க்ரம்பிள் பண்ணி நம்ம அந்த ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் கலந்துடலாம்.
ஃப்ரை பண்ணி போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நம்மளோட எம்மி வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாமா? வாவ், ரொம்ப எம்மியாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறோம். அண்டில் தென், பை ஃப்ரம் தீபா.